Welcome students. In this video, we are going to discuss about the effects of heat in heat lesson. Dear students, do you know what is heat? Heat is the form of thermal energy which is transferred from one part of the substance to other part. Students, heat na veppamnu solluvom tamilla. Heat is the form of thermal energy. Heat ingiradhu or veppa aatral which is transferred from one part of the substance to other part. The veppamanadhu poruloda oru pagudhil irundhu mattoru pagudhikku paravugiradhu. When heat energy is supplied to any substance, it increases the kinetic energy of the atoms and molecules in it. And so they start to vibrate. Heat energy அது வெப்ப ஆற்றலை வந்து நாம அளிக்கும் போது பொதுவா இந்த வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த atoms and molecules அந்த substance இருக்கக்கூடிய அணுக்களும் மூலக்கூறுகளும் ஆற்றலை பெறுகிறது. சோ அது வந்து அந்த இயங்கும் போது உருவாகக்கூடிய அந்த ஆற்றலை நாம என்ன சொல்றோம்னா கைனெடிக் எனர்ஜி இயக்க ஆற்றல்னு சொல்றோம். சோ அந்த இயக்க ஆற்றலினால் அந்த atoms and molecules வந்து வைப்ரேட் அதிர்வுற துவங்குகிறது. சோ ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ள ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வந்து கைனெடிக் எனர்ஜியை பெறுறதுனால அது வைப்ரேட் ஆகுது அதிர்வுற துவங்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட். வெப்ப ஆற்றலினால் ஏற்படும் விளைவுகளை பத்தி பார்ப்போம். ஒரு பொருளுக்கு வந்து ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணும்போது அதுல சில சேஞ்சஸ் ஏற்படுது. அந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்ல வந்து ரொம்ப 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கு. அது எல்லாம் சொல்லி பார்ப்போம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் விரிவடையுது. இப்போ பாருங்க அந்த பிக்சர்ல ரயில்வே ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக்ல இருக்கக்கூடிய அந்த கேப் போட்டு வச்சிருப்பாங்க ஒன்றுக்கு ஒன்று கிடையாது. ஏன் அந்த மாதிரி கேப் போடுறாங்கன்னா சம்மர் டைம்ல வந்து ஹீட்னால எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த ட்ராக் வந்து பெண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ரயில்வே ட்ராக்ஸ்ல கேப் இடைவெளி விட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் வந்து என்னாகும் ரைஸ் ஆகும். அதை பற்றி நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஸ்டேட். உங்களுக்கு தெரியும் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் சாலிட் லிக்யூட் அண்ட் கேஸ். வாட்டர் வந்து பாருங்க சாலிட் ஸ்டேட்ல இருக்கும்போது ஐஸ்ன்னு சொல்லுவோம், லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கும்போது வாட்டர், கேஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது வேப்பர்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறும். ஹீட் பண்றதுனால ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட் மாறுது. இதோட பிசிக்கல் ஸ்டேட் வந்து மாறுதுங்கிறத பாக்குறோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் அண்ட் சாலிட்ஸ்க்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, ரிங் அண்ட் பால் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க ஒரு ஸ்டாண்ட்ல வந்து ஒரு ரிங் இருக்குது, ஒரு மெட்டல் பாலை தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அந்த ரிங்கோட டயாமீட்டர் வந்து பாலோட டயாமீட்டரை விட பெருசா இருக்கிறதுனால அந்த பால் ஈஸியா ஸ்லிப் ஆகி உள்ள போயிட்டு வர முடியுது. டயாமீட்டர் ஆஃப் த பால் இஸ் லெஸ் தென் த டயாமீட்டர் ஆஃப் த ரிங். ரிங்கோட டயாமீட்டரோட பாலோட டயாமீட்டர் கொஞ்சம் சின்னதா இருக்குது. ஸோ அதனால இது ஈஸியா அந்த ரிங் வழியா உள்ள போயிட்டு வர முடியுது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த பால் அந்த மெட்டல் பாலை ஹீட் பண்றோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெப்பப்படுத்தும் போது அந்த பால்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் என்னாகும் அதிர்வுற தொடங்கும் இல்லையா. சோ அது வந்து ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணும். அண்ட் ஹீட்டிங் தி மெட்டல் பால் எக்ஸ்பேண்ட் அட்ஸ் டயாமீட்டர் பிகம்ஸ் கிரேட்டர் தென் தி டயாமீட்டர் ஆஃப் தி பால். அந்த பாலோட டயாமீட்டரை விட பெருசாகுது. ஆஃப்டர் ஹீட்டிங் தி பால் ஸ்டக்ஸ். அந்த பால் வந்து என்ன ஆகுது அப்படி எக்ஸ்பேண்ட் ஆனதுனால அந்த ரிங் வழியா அதால பாஸ் பண்ணி போக முடியல, அந்த ரிங்ல மாட்டிக்குது. ஸோ அப்படி கொஞ்ச நேரம் வச்சிட்டோம்னா கூல் ஆன உடனே அந்த பால் வந்து என்னாவது ஸ்லிப்ஸ் த்ரோ இட் அந்த ரிங் வழியா பாஸ் ஆகி கீழே போயிருது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம ரிங் அண்ட் பால் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவோம். இது மூலமா சாலிடோட எக்ஸ்பான்ஷன் பத்தி நம்ம தெரிஞ்சு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ஆக்டிவிட்டி மூலமா கொடுக்குறேன். ஹீட் எனர்ஜி சேஞ்சஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பீக்கர்ல வாட்டர் எடுத்துக்கிறீங்க. ஸோ அதை ஒரு தெர்மோமீட்டர் வச்சு டெம்பரேச்சரை மெஷர் பண்றீங்க. டெம்பரேச்சரோட ரீடிங் வந்து என்னாகும் கரெக்டாக ஒரு பர்டிகுலர் பாயிண்டா நிற்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆகிட்டே வரும், பர்டிகுலர் பாயிண்டா நிற்கும். ஸோ அந்த டெம்பரேச்சரை நம்ம நோட் பண்ணிக்கிறோம், இனிஷியல் டெம்பரேச்சரை நோட் பண்ணிக்கிறோம். ஹீட் எனர்ஜினால எப்படி வந்து அதோட அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதா அந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்து அதோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அதை ஹீட் பண்ண போகிறோம். இப்போ அதை வந்து ஒரு லேம்ப்ல வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். அந்த பீக்கரில் இருக்கக்கூடிய வாட்டரை யூனிஃபார்மாக ஹீட் ஆகுதுக்காக ஒரு ஸ்டிரர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸ்டிர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் தான் ஒன்று போல மிக்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் தெர்மோமீட்டரை வச்சு பழையபடி அதோட ஹீட்டை அதோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரீடிங் வந்து என்ன ஆகுது,
மேலே போய்கிட்டே இருக்குது அப்பாய்கிட்டே இருக்குது ஒரு செட்டன் லெவலில் ஸ்டாப் ஆகுது ஒரு அப்ராக்சிமேட்டாக 65 வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் இனிஷியலாக 25 இப்போ 65னா 65லேருந்து 25 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமோ அதான் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ ஹீட் எனர்ஜி சேஞ்சஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் சாலிட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து லிக்யூடா மாறுது சாலிட் டு லிக்யூட் அது திடப்பொருளா இருக்கிறது திரவ நிலைக்கு மாறுது ஸோ இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருனா மெல்டிங் மெல்டிங் சொல்லுவோம் உருகுதல் சொல்லுவோம் ஸோ சாலிடா இருக்கு இப்போ ஐஸ்கியூபா இருக்கும்போது சாலிடா இருக்குது ஸோ அது வாட்டரா மாறும்போது லிக்யூடா மாறுது இந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெல்டிங் உருகுதல்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாருங்க லிக்யூட் ஸ்டேட் டு கேஸ் ஸ்டேட் ஸோ லிக்யூட் ஸ்டேட் வாட்டரா இருக்குது வேப்பரா மாறுது கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது இந்த ப்ராசஸ்க்கு வேப்பரைசேஷன் ஆவியாதல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு திரவ பொருள் வந்து வாயுஷ்மா மாறுது லிக்யூட் ஸ்டேட்ல இருந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாருங்க சாலிட் டு கேஸ் ஒரு சாலிட் ஸ்டேட் திடப்பொருளா இருக்குது அது கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது அதாவது ஒரு திடப்பொருள் வந்து வாயுவா மாறுது லிக்யூடா மாறாம டைரக்டா கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது இங்க அவங்க ட்ரை ஐஸ் வச்சு பண்ணிருக்காங்க ட்ரை ஐஸ் வந்து டைரக்டா கேஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸா மாறுது இல்லையா ஸோ இந்த ப்ராசஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சாதாரணமாக வீட்டில் கற்பூரம் கொடுத்துருவோம் இல்லையா ஸோ அதை கூட அதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இது தமிழில் பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு திடப்பொருள் வந்து நேரடியாக வாயு நிலைக்கு மாறுறது தான் நம்ம சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கேஸாக கன்வெர்ட் ஆகும் ஸோ சாலிட் டு கேஸ் சாலிடாக இருக்கிறது கேசிய சப்ஸ்டன்ஸாக மாறுது இந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் கேஸ் டு லிக்யூட் ஸோ ஒரு வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து திரவ நிலைக்கு மாறுது கேஸ்ல இருந்து லிக்யூட் ஸ்டேட்டுக்கு வர்ற அந்த ப்ராசஸை நம்ம கண்டென்சேஷன் குளிர்தல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ கண்டென்சேஷன் ஆகும் வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஹாட் வாட்டர் வச்சுன்னா மேலே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது அந்த வாட்டர் வந்து என்ன ஆகும் மேலே போயிட்டு அந்த பிளேட் மேலே ட்ராப்ராப்பாக படியும் இல்லையா அதை கூட நம்ம கண்டென்சேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இங்கே பாருங்க கண்டென்சேஷன் ஒரு கேஸ் அதாவது நம்ம ஹாட் ஏரை கூலாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டம்ளரில் பாஸ் பண்ணும்போது வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து அதோட வால்ஸ்ல வந்து வருது பாருங்க அந்த டிராப் டிராப்பா வாட்டர் வருது லிக்விட் ஸ்டேட் வருது இல்லையா ஸோ கேஸ் ஸ்டேட் வேப்பர் தான் நம்ம அனுப்பணும் ஆனா அங்க என்ன ஸ்டேட்டா மாறுது லிக்விட் ஸ்டேட்டா மாறுது அப்ப கேஸ் டு லிக்யூட்னா அது என்ன சொல்லுவோம் கண்டென்சேஷன் குளிர்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ப்ராசஸ்ல தான் ரெயின் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் லிக்யூட் டு சாலிட் லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது ஒரு வாட்டர் டிராப்லெட் இருக்குது அது வந்து எப்படி ஐஸா மாறுது பாருங்க இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரீசிங்னா உறைதல் உறைதல் சொல்லுவோம் ஸோ இங்க வந்து ஒரு திரவம் திடப்பொருளா மாறுது லிக்விட் ஸ்டேட் டு சாலிட் ஸ்டேட்டா மாறினா அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருமா ஃப்ரீசிங் அப்படின்னு பேரு ஸோ லிக்விட் ஸ்டேட் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து ஐஸா கன்வெர்ட் ஆனா நம்ம அதை ஃப்ரீசிங்க்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்க கேஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது இதற்கு என்ன பேருனா டெபாசிஷன் படிதல் அப்படின்னு சொல்லுவோம் வாயு திடப்பொருளா மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாய்லரில் ஹீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் போட்டு எரிச்சோம்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மோக் வந்து என்னவாயிரும் கறி மாதிரி படியும் இல்லையா அதை கூட நம்ம டெபாசிஷன் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இங்கே வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா ஃப்ராஸ்ட் அது ஏர் வந்து நம்ம கூல் ஏரை பாஸ் பண்ணும்போது சடனாக அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூல் ஏர் வந்து பனி துளிகளாக அதாவது ஃப்ராஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த பனியாக மாறுது அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் டெபாசிஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் பாருங்க அந்த ப்ராசஸை வந்து ஃபுல்லாக இப்போ எல்லா ப்ராசஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சாலிட்லேருந்து லிக்யூடாக போச்சுன்னா அது மெல்டிங் லிக்யூட்லேருந்து கேஸாக கன்வெர்ட் ஆச்சுன்னா அதை பாய்லிங் அல்லது எவாப்ரேஷன் வேப்பரைசேஷன் அப்படி எதனாலும் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு கேஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகுது லிக்யூடாக மாறிச்சுன்னா அதை கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம் குளிர்தல் அப்படின்னு சொல்லுவோம் லிக்யூட் ஸ்டேட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறிச்சுன்னா அதை ஃப்ரீசிங் உறைதல் அப்படின்னு சொல்லுவோம் சாலிட்லேருந்து லிக்யூட் ஆகாமல் டைரெக்டாக கேஸி ஸ்டேட் சாலிட்லேருந்து கேஸுக்கு போகுது பாருங்கள் அதை சப்ளிமேஷன் பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோம் கேஸ் ஸ்டேட்லேருந்து டைரெக்டாக சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா அதை டெபாசிஷன் படிதல் அப்படின்னு சொல்லுவோம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ